அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அப்படிங்கிறது அது நம்மளோட சிறு வயதுலேருந்தே அது இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு நம்ம ஒரு லீவுக்கு ஒரு எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து இந்த குறை சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம சிறு பிள்ளையிலேருந்தே நாம் அதை வளர்த்துக்கிட்டு வரோம் பலர். அது என்னென்னா அதை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மளோட மனது கண்டிப்பாக பாதிக்கப்படுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய அடுப்பில் என்ன கருகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த வீட்டை அடுப்பில் என்ன வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறத விட நம்ம அடுப்பில் என்ன கருகிக்கிட்டு இருக்குங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த கேசிப் பேசுகிறதால நம்மளோட அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் அதனால் நாம் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. அதை பற்றின சிந்தனையே வந்துட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த மனமே வந்து ஒரு 2 மைல் ஓடுனது போல், ஃபிசிக்கலாக ஓடுனது போல் அது டயர்டாகும் மூளை. இதை நம்ம ஒரு கருத்தில் வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மளை விட்டு போயிடும். எங்களோட பதிவுகளை உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.